நவரசப்பட்டி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26 செப்டம்பர் 2019 8:30 AM பிக் பாஸோட ரெண்டு அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முகின் வந்து கோல்டன் டிக்கெட் வாங்கிட்டு ஃபைனலிஸ்டாக நாமினேட் ஆனதால் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க எலிமினேஷனுக்கு. அது யாரையானு பார்த்தீங்கன்னா, கவின், தர்ஷன், ஷெரின், லாஸ்லியா அண்ட் சாண்டி. கவின் வந்து இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,09,573 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 26.36% இருக்காரு. தர்ஷன் வந்து செகண்ட் இருக்காரு, 81,323 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 19.56% இருக்காரு. ஷெரின் வந்து தேர்ட் இருக்காங்க, 77,590 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 18.66% இருக்காங்க. லாஸ்ட்லியா வந்து ஃபோர்த் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 76,147 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 18.32% இருக்காங்க. சாண்டி வந்து லாஸ்டா இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 71,091 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 17.1% இருக்காரு. டோட்டலாக இதில் பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4,15,724 ஓட்ஸ் பதிவாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அனஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கவின் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு, 36,131 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 26.45% இருக்காரு. தர்ஷன் செகண்ட் இருக்காரு, 30,625 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 22.42% இருக்காரு. ஷெரின் வந்து தேர்ட் இருக்காங்க, 24,425 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 17.88% இருக்காங்க. சாண்டி ஃபோர்த் இருக்காரு, 23,247 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 17.02% இருக்காரு. லாஸ்ட்லியா கடைசியாக இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 22,190 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 16.23% இருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1,36,618 ஓட்ஸ் பதிவாயிருக்கு. ஸோ நேற்று எபிசோடில் வந்து அந்த 5 லேக்ஸை வந்து கவின் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கு எபிசோடில் அந்த 5 லேக்ஸ் எடுத்துருவாரா, இல்லைன்னா மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவர் எடுக்க விடாமல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரியும். 5 லேக்ஸ் எடுத்துட்டாருனா கவின் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா சாண்டி இல்லை லாஸ்ட்லியா இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து பிக்பாஸோட கணிப்புன்றதால யார் எவிக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ பிக்பாஸ் ஷோ வந்து ஃபைனலை நோக்கி போகிறதால பிக்பாஸ் டீம் வந்து டிஆர்பிக்காக யாரை எவிக்ட் பண்ணுவாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. பட் 85% மக்களோட கணிப்பும் இந்த ஓட்டிங்கும் சாலிடாக மேட்ச் ஆகும். ஸோ இதே மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் வினோத், பை.